எம்என்சி கம்பெனில ஏதாவது ஜாப் வேகன்சி இருக்குமா அப்படின்னு சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்ப உங்களுக்கான ஒரு ஜாப் அப்டேட் தான் வந்திருக்கு. எந்த நிறுவனத்துல இருந்து ஜாப் ரெக்ரூட்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியும்னு வாங்க தெரிஞ்சுக்கலாம். டாடா எல்சில இருந்து இப்ப ரெக்ரூட்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. டாடா எல்சி ஆஃப் கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் 2022க்கு கீழே ஃப்ரெஷர்ஸ் நிறைய பேரை ரெக்ரூட் பண்றாங்க. இந்த போஸ்டுக்கான பேருமே ஆஃப் கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் தான் சொல்லப்படுது. இந்த ஜாப்க்கான வயது வரம்பு எதுவும் மென்ஷன் பண்ணல. ஆனா 2022ல பாஸ் அவுட் மட்டும்தான் இந்த ஜாப்க்கு எலிஜிபிளா இருக்க முடியும். நெக்ஸ்ட், இந்த ஜாப்க்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக், எம்சிஏ, எம்எஸ், எம்எஸ்சி இது போன்ற ஏதாவது டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அது தவிர உங்களுக்கு பேக்லாக்ஸோ அரியர்ஸோ கேப்போ இப்படி எதுவுமே இருக்கக்கூடாது. இது தவிர இந்த 6 மாதத்துக்கு நடுவில் நீங்கள் டாடா எலக்ஸியில் எந்த ஒரு இன்டர்வியூவும் அட்டன் பண்ணியிருக்கக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இனி இந்த ஜாப்க்கான செலெக்ஷன் ப்ராசஸ்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட்லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு 120 மினிட்ஸ்க்கு ஒரு ஆன்லைன் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா உங்களை இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. அந்த இன்டர்வியூவில் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில் உங்களை இந்த ஜாப்க்கு செலக்ட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் இந்த ஜாப்க்கு நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா உங்களுடைய போஸ்டிங் பிளேஸ் சென்னை, திருவனந்தபுரம், கோழிக்கோடு, பெங்களூர், ஹைதராபாத், புனே இதில் எங்கேயாவது தான் இருக்கும். இதுக்கான சேலரின்னு எதுவும் மென்ஷன் பண்ணல, பட் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில் உங்களுக்கான பே இருக்கும். இனி இந்த ஜாப்க்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபீஸ்னு எதுவும் மென்ஷன் பண்ணல அண்ட் லாஸ்ட் டேட்டும் மென்ஷன் பண்ணல. ஸோ தகுதியும் விருப்பமும் இருக்கிறவங்க எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற லிங்க்ல போய் அப்ளை பண்ணுங்க. ஒருவேளை இந்த ஜாப் உங்களுக்கு பயன்படலனாலும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு பயன்படலாம். இதே மாதிரி இன்னும் பல வேலைவாய்ப்பு செய்திகள் தெரிஞ்சுக்க இணைந்திருங்கள் நியூஸ் டிஎன்னோட. நன்றி.